வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் அடத்தை வந்து பிடிக்க போகிற சந்தோஷமா இல்லை வந்து சிஎஸ்கேல இவரை வந்து கேப்டன் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. அந்த ஒரு குறிப்பா அப்படின்னு வந்து தெரியல. தொடர்ந்து வந்து சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இப்போ தரவரிசை பட்டியலில் விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளி டாப் டென்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ வேறு லெவலில் வந்து இவர் வந்து ரெக்கார்டு பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவர் வந்து வந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ அடுத்து இந்தியா வந்து தென்னாப்பிரிக்க நாட்டுக்கும் சுற்றுப்பயணம் வந்து போகிறாங்க. இதில் மூணு ஃபார்மேட்லேயுமே இடம் பிடிச்ச வீரர்கள் ஒரு சில பேர் மட்டும்தான். அதில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டும் வந்து ஒருத்தராக வந்திருக்காரு. T20 மற்றும் ஓடிஐ இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட்டை ஓப்பனிங் வந்து ஆட வச்சிருவாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கெய்க்வாட்டுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ரோஹித்தோ இல்லைன்னா சுமன் கில்லோ வந்து காயமடைஞ்சால் மட்டும்தான் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஆட முடியும் டெஸ்ட்டில். மற்றபடி வந்து T20 பிரச்சனை இல்லை, ருத்ராஜ் வந்து ஆடிடுவார். ஓடிஐ கிரிக்கெட்டில் கில்லா அப்படி இல்லைனா வந்து ருத்ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வந்து நடக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் வந்து அந்த ஓப்பனிங் இடத்த ருத்ராஜ் வந்து இப்போ வந்து பிடிச்சிருக்காரு. இன்னொரு புறம் ரீசெண்டாக நடந்து முடிந்த இந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான T20 தொடரில் வந்து இந்திய அணி சார்பில் அதிக ரன்கள் விளாசினது வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தான். 5 போட்டியில் ஆன இவர் ஒரு சதம் மற்றும் ஒரு அரைசதம் உட்பட 223 ரன்களை வந்து குவிச்சிருக்காரு. இப்போ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இருதரப்பு T20 தொடரில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் 3வது இடத்தை வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பிடிச்சிருக்காரு. அதன் விளைவாக T20 தரவரிசை பட்டியலையும் டாப் 10க்குள்ள முதன்முறையாக இவர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. 763 புள்ளிகளை ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து வாங்கியிருக்காரு. இப்போதைக்கு டாப் 10 நம்ம வந்து பார்க்கும் பொழுது 2 இந்திய வீரர்கள் மட்டும்தான் வந்து இருக்காங்க. ஒருத்தர் வந்து சூரியகுமார் யாதவ், இவர் தான் இப்போதைக்கு வந்து T20 அணியை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து இருக்காரு. இன்னொரு புறம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா 7வது இடம் வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு T20 ஃபார்மேட்ல ருத்ராஜுக்கு வந்து ஒரு பெஸ்டான பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக மொத்தம் வந்து ஸ்கை தலைமையில் வந்து T20 உலகக்கோப்பையை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இப்போதைக்கு BCCI வந்து இருக்காங்க. அதனால தான் வந்து சூரியகுமார் யாதவுக்கு அதிகமான வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி இந்த தென்னாப்பிரிக்க தொடரில் 3 ஃபார்மேட்டுக்கும் 3 கேப்டன்களை நியமித்து பெரிய ஒரு ஆச்சரியத்தை BCCI வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. டெஸ்ட்டுக்கு ரோஹித் சர்மா வந்து கேப்டனு, ஓடிஐக்கு KL ராகுல் வந்து கேப்டனு, T20க்கு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன். ஸோ அந்த வகையில் வந்து BCCI வந்து சூப்பராக வந்து காய் நகர்த்தி வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த T20 ஃபார்மேட்டில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ஜெய்ஸ்வாலும் தொடர்ந்து வந்து சிறப்பாக ஆடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே ஃபார்ம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து தொடர்ந்து காட்டினார் அப்படிங்கிற பட்சத்தில் 2024 நடக்க போகிற T20 உலகக்கோப்பையில் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஓப்பனிங் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு கெய்க்வாட்டுக்கு பிரச்சனை யார் அப்படின்னா சுமன் கில்லு தான். ஸோ வரப்போகிற IPL தொடரில் கில்லை விட ருத்ராஜ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா கில்லுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பதற்கான சூழல் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி T20 உலகக்கோப்பையில் இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி CSK அணியில் அடுத்த கேப்டனாக வருவதற்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அதிகமாக இருக்கு. நன்றி.